கர்நாடகத்தில் இருந்து சத்தியமங்கலத்திற்கு கரும்புகளை ஏற்றி வரும் லாரிகளில் இருந்து கரும்பு துண்டுகள் சாலையில் விழுவதால் அவற்றை உண்ண காட்டு யானைகள் அப்பகுதியில் முகாமிடுவது வழக்கமாகியுள்ளது. யானைகள் தினந்தோறும் கரும்பு லாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காராப்பள்ளம் சோதனை சாவடி அருகே வந்த கரும்பு லாரியை குட்டியுடன் வந்த யானை மறித்து நின்றது. லாரியை போக விடாமல் தடுத்து நிறுத்தி தும்பிக்கையால் கரும்பை பிடுங்கி குட்டிக்கு கொடுத்தது. குட்டி யானையும் கரும்பை தின்றபடி அங்கேயே நின்றது. இதனால் அவ்வழியே வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. பின்னர் அங்கு வந்த வன ஊழியர்கள் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் தாவி எடுத்துக்கொண்டு யானை காட்டுக்குள் சென்றது.